மயிலாடுதுறை நகராட்சி வார்டுகளில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்கள் தாமர மாலை அணிஞ்சபடி பொதுமக்களுக்கு தாமர மலர்களை கொடுத்தும் கால்களில் விழுந்தும் தீவிர வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டிருக்காங்க. வர 19 தேதி நடக்கவிருக்க நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டிருக்காங்க. இந்த நிலையில மயிலாடுதுறை நகராட்சியில பாஜக சார்பில் 15 வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க. மயிலாடுதுறை நகராட்சி 16 வார்டுல போட்டியிடும் பாஜக வேட்பாளர் சந்திரசேகரன் மற்றும் 6 வார்டுல போட்டியிடும் பாரதி கண்ணன் ஆகியோர் சித்தி விநாயகர் ஆலயத்துல சிறப்பு பூஜைகள் செஞ்சு தங்களோட பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க. இந்த நிலையில 16 வார்டு நகர்மன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் சந்திரசேகரன் வீடு வீடா போய் தாமர சின்னத்தை நினைவுபடுத்தும் வகையில தாமர மலரை கொடுத்து வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டிருக்காரு. இதே போல 6 வார்டுல போட்டியிடும் பாரதி கண்ணன் பொதுமக்களோட காலில் விழுந்து வணங்கி வாக்கு சேகரிச்சிருக்காரு. தாங்கள் போட்டியிடும் சின்னமான தாமரை மலரை கொடுத்தும் கால்களில் விழுந்தும் வாக்கு சேகரிப்புல ஈடுபட்ட பாஜக வேட்பாளர்களோட செயல் அனைவரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு.